Hey guys, welcome back to our channel. This is M.Snehajishnu. இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போறோம்னா ஓணம் பிளாக் தான் பார்க்க போறோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஓணம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கே தெரியாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் உங்க கூட சேர்ந்து பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓணம் முன்னாலே ஃபுல் வீடு கிளீனிங் ஒர்க்கு எல்லாருமே சேர்ந்து முடிச்சாச்சு. ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நிலைவாசலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பாலம் பழமோ சாப்பிட்டோம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பூஜை சாமானுக்கு குங்கம் மஞ்சள்லாம் வச்சு அவங்கவுங்க இடத்துல எடுத்துகிட்டு போய் பிளேஸ் பண்ணியாச்சு. ஓணம்னாலே நம்ம எல்லார் மைண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் வர்றது பூக்கோளம் தான். அந்த பூக்கோளம் போடுறதுக்கு முன்னாடி நான் மேலே வந்து சும்மா டிசைனிங் போட்டு ஓணம் 2024 சொல்லிட்டு கோலமாவால் நான் போட்டிருந்தேன். செம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் வந்து கலர்ஃபுல்லாக வந்து கோலம் போட்டாச்சு. படிக்கட்டிலலாம் வந்து நைட்டே வந்து நாங்கள் மா கோலம் போட்டு வச்சிட்டோம், ஏன்னா படிக்கட்டிலாம் கால் வச்சு அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் பேப்பரில் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எல்லா பூவையும் பூக்கோளம் வந்து 3 days or 5 days கழிச்சு தான் எடுப்பாங்க. அது ஸ்ட்ராங்காக காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கு சாணத்தில் வந்து ஃபுல்லாக மொழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூக்கோளம் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாணம் மொழுவி பண்ணுறது ஒரு ஐதீகம் கூட. ஃபஸ்ட்டு ஓணம் பூ அப்புறம் ஒரு ஒரு லைன்ஸாக பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபானா நடு ஹாலில் இந்த மாதிரி வந்து பூக்கோளம் போட்டு நடுவில் விளக்கு வைப்போம். ஓணம் அன்னைக்கு தான் எல்லார் பிள்ளையார் அப்பாவையும் கரைக்க வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் சைடில் பார்த்துட்டு எங்களோட கோலத்தை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நான் கோலம் போட்டிருக்கேன், பட் ஆனால் ஓணத்துக்குன்னு போடுற ஃபர்ஸ்ட் கோலம் இது தான். நான் என்னோடய காலேஜில் கூட போட்டது இல்லை போயிட்டு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஓணம் கோலம். என்னோட மாமியார் வீட்டில் நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவர் தான் எங்கள் வீட்டோட ஆராது கிருஷ்ணர். எடுத்து தொடச்சிலாம் வச்சுட்டேன். அடுத்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்னோட உலகம். இவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போனால் என்னோடய லைஃபே இவர் தான் சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து இவரை ஒரு ஒரு நாளும் நினைக்காத நாளே இல்லை, கூப்பிடாத நாளே இல்லை. நிறைய நிறைய நடந்திருக்கு ஐயப்பனால் என் லைஃப்பில். ஸோ அவரோட என்னோடய உலகம் சொல்லலாம், முருகரை என்னோடய உயிருன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே இல்லாமல் லைஃபே இல்லை. அப்படியே என்னோட கையால் கிருஷ்ணருக்கு அழகாக மாலை கட்டி போட்டுட்டு ஒரு வாழை இலையில் அரிசி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவரை வந்து வச்சாச்சு. அவருக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட உலகத்தையும் வச்சாச்சு. அப்படியே வந்து பூவால் வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று இல்லையேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்னோடய ஐயப்பன் விளக்க மறந்துட்டோம். அதுக்கப்புறம் பர்ணையிலேருந்து எடுத்து தொடச்சி குங்கும மஞ்சள்லாம் வச்சு நெய் ஊற்றிட்டோம். காய்ஸ், எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. எங்களோட பூக்கோளம் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செம்ம சூப்பராக இருக்குது. இவங்களே சொன்னாங்க இந்த வருஷம் தான் இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ரெடி ஆக போகிறோம் சாமி கும்பிட்றதுக்கு. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் லுக். நான் என்ன ட்ரெஸ் தெரியுமா எடுத்திருக்கேன், இந்த ட்ரெஸ் வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கு, சுடி மாதிரி. நான் இந்த ட்ரெஸ்ஸோட ஓப்பனிங் வீடியோவை போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க போய் கிளம்பலாம். என்னோட ஹஸ்பண்ட் கிளம்பிட்டுருக்கார். அதுலேருந்து செம்ம ஒர்க்கு. இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப போகிறேன். என்னோடய மாமியார் தான் வந்து ஃபுல்லாக வந்து சமையல் பண்ணியிருந்தாங்க. ஓணம் சத்யா வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில், கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். கிளம்பிட்டேன். என்னோடய ட்ரெஸ் இது தான் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளம்பிட்டு வெளியில் வந்தோன்னே சாமிக்கு படையல் போட்டாங்க. நேந்திரக்காய் புழுங்கியது அவிச்சிருக்கீங்களா? அதுதான் ரொம்ப பிரதானம். தமிழ் ஃபெஸ்டிவலில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய். இது இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இவங்க எதுவும் அதெல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூவால் வந்து அர்ச்சனை பண்ணி தீப தூப ஆர்த்தி வந்து எல்லாருமே காட்டியிருந்தோம். ஃபைனலாக நான் வந்து எல்லாருக்குமே காட்டிட்டு பூஜை ரூம் வரைக்கும் காட்டிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆகி என் கையால் ஐயப்பனை எடுத்து ஃபஸ்ட்டு பூஜை போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசு ஃபுல்லாக. ஐயப்பன்
கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓணம் அன்னைக்கு செய்கிற சாப்பாட்டுக்கு பேர் தான் ஓணம் சத்யா. சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு எங்களோட தலை ஓணம்னால ரெண்டு பேரையும் ஊட்டி விட சொன்னாங்க, அதனால ஊட்டி விட்டுட்டு ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் பூக்கோள மாண்டே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஃபைனலி சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்க. எங்களுக்கு தான் சம ஒர்க். இவர் என்னமோ நிறைய ஒர்க் பண்ண மாதிரி தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சாரு. ஈவினிங் வ்ளாக்ல சந்திக்கலாம். ஈவினிங் போல கோவிலுக்கு போகலான்னு இருந்தோம். எல்லாருமே செம்ம டயர்ட்னால போவே இல்லை. அன்னைக்கு திருவோணம் கூட சேர்ந்து பிரதோஷமும் வந்திருந்ததுனால ஈவினிங் போல சிவனுக்கு வந்து பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு ஓணம் விளாகு அப்படியே முடிச்சிட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஷார்ட்ஸ்ல வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் அவுட் பண்ணி பார்த்து நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நியூ வீடியோஸ் வரப்போகுது. பாய், லவ் யூ ஆல்.